அடுத்த பொது தேர்தலில் அம்னோ ஆட்சிக்கு வந்தால் இந்து கோவில்களுக்கு ஆபத்து வந்துவிடும் என்று பினாங்கு மாநில முதல்வர் லீம் குவான் ஏங் கூறிய குற்றச்சாட்டு அபத்தமானது என்று மைக்காவின் தேசிய தலைவர் தத்துஸ்ரீ ஜி பழனிவேல் சாடியிருக்கின்றார். நாடு தழுவிய நிலையில் கோவில்களை கட்டுவதற்கும் மறுசீரமைப்பு செய்வதற்கும் மத்திய அரசு பல்வேறு ஒதுக்கீடுகளை வழங்கி வரும் நிலையில் லிம் குவாங் இங் கூறும் கூற்று அர்த்தமற்றது என்று பழனிவேல் தெரிவித்திருக்கின்றார். So it is wrong to say that if Amno comes to power they will close us down. It is wrong. It's not a responsible statement, is it? Not a responsible statement because the government is helping us a lot. Is it not for the government we won't be building so many temples and NGOs and our community will still be backward, is it? தற்போது நாட்டில் உள்ள பல கோவில்களுக்கு அரசு மானியங்கள் வழங்கியுள்ளது. மேலும் அதிகமான கோவில்களுக்கு நிதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளது என்று பழனிவேல் சுட்டிக்காட்டினார். ஜார்ஜ் டவுனில் நடைபெற்ற கோவில்கள் மற்றும் அரசு சாரா இயக்கங்களுக்கு நன்கொடை வழங்கும் நிகழ்ச்சியின் போது பழனிவேல் செய்தியாளர்களை சந்தித்தார். 51 கோவில்களுக்கும் இந்திய அரசு சாரா இயக்கங்களுக்கும் 2.285 மில்லியன் ரிங்கிட் வழங்கப்பட்டுள்ளது. ஆலயங்களுக்கு 2,25,000 வெள்ளி வழங்கப்பட்டிருக்கின்றது. அரசாங்க சார்பற்ற இயக்கங்களுக்கு 2 லட்சத்துக்கு மேலே வழங்கியிருக்கிறோம் பணம். நான் என்ன எடுத்து கூறிக்கொண்டு இருக்கிறேன்னா எல்லா இடத்துலையும் அதாவது ஆலயங்கள் வந்து பணம் வசூல் பண்ணுறாங்க, அது ரொம்ப நல்ல காரியம். ஆலயங்கள் திருப்பணி செய்கிறாங்க, அதுவும் ரொம்ப நல்ல காரியம். ஆனால் இந்த வசூல் பண்ணுற பணத்தில் 1% அவங்களோட வருங்கால சேமிப்புக்கு ஒதுக்கணும். இதனிடையே கோவில்களில் வழிபாடுகளை மட்டும் நடத்தாமல் பல்வேறு சமூக நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று பழனிவேல் கேட்டுக்கொண்டார். குறிப்பாக அடிப்படை கல்வி, கூடுதல் நேர கல்வி, சமையல் வகுப்பு, கலை, கலாச்சார நடனங்கள், சமய கல்வி, சொற்பொழிவுகள் போன்றவற்றினையும் ஏற்று நடத்த வேண்டும். இது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் வழி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் திருக்குட நன்னிராட்டு விழாவிற்கான செலவுகளை பிறரை எதிர்பார்க்காமல் கோவில் நிர்வாகமே ஏற்றுக்கொள்ளும் நிலையை உருவாக்கி கொள்ள முடியும் என்றும் பழனிவேல் கூறியிருக்கின்றார். நல்ல ஒரு அரசாங்கம் நிறைய கோயில்களுக்கு நிறைய தொகை கொடுத்துருக்கார்கள். இந்த அரசாங்கத்துக்கு ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இன்னும் கொடுப்பாங்க என்று ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த அரசாங்கத்துக்கு ரொம்ப நன்றி கூறுவோம். இந்த பெரிய ஒரு உதவி செஞ்சுருக்கிறாரு. மேலும் இந்த உதவி அவர் வந்து மற்ற ஆலயங்களுக்கும் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். மற்ற இந்திய சமுதாயத்துக்கும் அவர் இந்த உதவியை செய்யணும்னு வேண்டிக் கொடுக்கிறோம். பாரிசானுக்கும் முக்கியமாக நம்மளோட ஆதரவு நல்லா இருக்கும்னு இந்த வருஷம் நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். நம்ம தமிழோட ஆதரவு நிச்சயம் பாரிசானுக்கு இருக்கணும். மேலும் எங்களுக்கு இன்னும் உதவி தேவைப்படுது. நாங்கள் இன்னும் சில பணங்கள் அது அரசாங்கத்தை எதிர்பார்க்கின்றோம். இதனால் பாரிசார் நேஷனலுக்கு வந்து நாங்கள் தமிழ் மக்கள் எல்லாருமே ரொம்ப நன்றி செலுத்திக்கிட்டு வருவோம். Pengurusi MIC Datuk Seri Palniwil dan rakan-rakan beliau untuk mendapatkan sumbangan untuk Gotong Royong Prai. Saya harap saya dan berbangga dan mengatakan di sini rakan-rakan saya di Gotong Royong Prai akan mengundi untuk Barisan Nasional dan Satu Malaysia.